அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, வணக்கம். ஸோ அனைவருமே எதிர்பார்த்த இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் ஸோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் இன்றைக்கி வந்து சற்று முன் வந்து பார்த்தீங்கன்னா, இரவு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் இங்கே வந்து நைட்டுக்குள்ளே ஒரு சில மார்க்கு வந்து ஸோ அப்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து டிஆர்எஸ்மெலாம் கால் பண்ணி கேட்கும்போது இந்த வீக்கில் ரிசல்ட் கன்ஃபார்மாக சில மார்க்கு வந்து ஸோ அப்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிறதுக்கு வந்து இன்றைக்கி வந்து நைட்டுக்குள்ளே ஸோ அப்டேட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. யாருக்கு வெளியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இந்த ரிசல்ட்டில் யாரெல்லாம் சலை பண்ணியிருக்காங்க, ஸோ எதை பேஸ் பண்ணி தான் ஸோ எல்லாருமே வந்து எடுத்திருக்காங்க, இதில் வந்து யாருக்கெல்லாம் ஸோ முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க, ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அப்டேட் பண்ணால் கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க இல்லையா, ஸோ எதனால் வந்து ரிசல்ட்டை வந்து அப்டேட் பண்ண கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க அப்படின்னு வந்து ஸோ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் மோல்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுக்காக தான் ஆல்மோஸ்ட் அனைத்து மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஸோ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இது வரைக்கும் ஒரு 25 மார்க் நம்மளுக்கு வந்து கொடுத்தாங்க இல்லையா, லாஸ்ட்டாக தஞ்சாவூர் மார்க் வந்து ஸோ அப்டேட் வந்து கொடுத்தாங்க இல்லையா. ஸோ லாஸ்ட்டாக வந்து 25 மாட்டமாக தஞ்சாவூர் மார்க் வந்து அப்டேட் பண்ணாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு 3 டேஸாக பார்த்திங்கனா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்காம வந்து இருக்காங்க இல்லையா. ஸோ எந்த நிலைமையில நம்ம வந்து டிஆர்எஸ்மாக கால் பண்ணி கேட்கும்போது ஸோ வந்து ரிசல்ட்டை கொடுத்து என்ன தகவல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஸோ ரிசல்ட் வந்து இந்த வீக்கில் கன்ஃபார்மாக ஒரு சில மார்க் வந்து ஸோ அப்டேட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் கன்ஃபார்மாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு ஸோ இன்றைக்கும் வந்து ஸோ மார்க் வரையாக வந்து ஸோ அப்டேட் வந்து வெளியாக போது யாருக்கெல்லாம் ஸோ வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இந்த தருமபுரி, தேனி, தஞ்சாவூர் இவங்களுக்கெல்லாம் ஸோ ரிசல்ட் அப்டேட் பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு வந்து இருக்குது. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் இன்றைக்கும் ஸோ அப்டேட் கொடுக்க போகிறாங்க. இந்த ரிசல்ட் பொறுத்தல கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க இல்லையா, ஸோ எதனால் வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணால் கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க, இவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸ் போயிட்டு இருக்குது அப்படின்னா, ஸோ அங்கே வந்து மாவட்ட வரையாக நம்மளுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் ரெடி பண்ணுறதுனால தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணால் கொஞ்சம் டிலே பண்ணியிருக்காங்க. எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து இப்போ தான் மாவட்ட வரையாக ஷார்ட் லிஸ்ட் ரெடி பண்ணி தான் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு மாவட்டமாக ரிசல்ட் கொடுக்குறாங்க. இதனால் தான் கொஞ்சம் டிலே ஆகுது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு மாவட்டத்தில் ஒரு 300-400 வேகன்சி இருக்குது அப்படின்னா, ஸோ அதுக்கே வந்து ஒரு 30,000-40,000 பேருக்கு மேலே ஸோ அவங்க வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து ஷார்ட் லிஸ்ட் ரெடி பண்ணால் கொஞ்சம் டிலே ஆகுது. இருந்தாலும் ரிசல்ட்டை பொறுத்தளவு கூடி விரைவில் அப்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து உங்கள் மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்து வந்திருக்கா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கிலே லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ரிசல்ட்டில் யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ எல்லாருமே வந்து 10th 12th பேஸ் பண்ணி தான் எல்லாருமே ஸோ எடுத்திருக்காங்க. அதனால் காமனாக எல்லாருமே 10th 12th பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. நீங்கள் வந்து செலக்ட் இந்த ரிசல்ட்டில் உங்களுடைய நேம் லிஸ்ட் வந்து வந்துருச்சு அப்படின்னா, ஸோ அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து கால் லெட்டர் வந்து வீடியோ தெரிய வரும். அதில் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து என்றைக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ப்ராப்பராக எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் நீங்கள் வந்து இருந்தாலே போதும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த வேலையை வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக கிடைச்சிக்கும். அதில் வந்து எதனா மிஸ்டேக் வந்து இருந்துச்சு அப்படின்னா ஸோ ரிஜெக்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா அடுத்த வாய்ப்பே உங்களுக்கு வந்து ஸோ கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு ப்ராப்பராக எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் ஸோ நீங்கள் வந்து இருந்தாலே போதும். சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.